புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சட்டமன்ற உறுப்பினர் மீது காவல்துறையினர் பொய் வழக்கு பதிந்ததாக புகார். புதுச்சேரியில் மதுபானங்கள் மீதான கொரோனா சிறப்பு வரி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் அறிவிப்பு. மது பிரியர்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் ஊரடங்கிற்கான வாய்ப்பு இல்லை. துணைநிலை ஆளுநர் தமிழிசை தகவல். நடிகர் தனுஷ் நடித்த கர்ணன் திரைப்படம் ஏப்ரல் 9ஆம் தேதி வெளியீடு. ரசிகர்கள் புதுச்சேரி நடுக்கடலில் திரைப்பட பேனரை வைத்து வாழ்த்து. இனி விரிவான செய்திகள். முதலியார்பேட்டை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் மீது காவல்துறையினர் பொய் வழக்கு பதிந்ததாக குற்றம் சாட்டி சட்டமன்ற உறுப்பினர் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தின்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இடையே தகராறு ஏற்பட்டது. இது தொடர்பாக முதலியார்பேட்டை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் சிலர் மீது முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் முதலியார்பேட்டை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மீது முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் வழக்கை திரும்பப் பெற கோரியும் காவல் நிலைய ஆய்வாளரை கண்டித்து 300க்கும் மேற்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இப்போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென புதுச்சேரி கடலூர் சாலையில் அமர்ந்து காவல்துறையினருக்கு எதிராக கோஷம் எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரின் போராட்டம் காரணமாக முதலியார்பேட்டை பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கொரோனா சிறப்பு வரியை ரத்து செய்வது குறித்த கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளார். நாடு முழுவதும் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. வணிக நிறுவனங்கள், பொழுதுபோக்கு மையங்கள், வணிக வளாகங்கள், பள்ளி கல்லூரிகள் அனைத்தும் மூடப்பட்டது. மதுக்கடைகளும் நாடு முழுவதும் மூடப்பட்டன. 2 மாதங்கள் இதே நிலை நீடித்து மே மாத இறுதியில் புதுச்சேரியில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டது. ஆனால் அண்டை மாநிலமான தமிழகம் பிற மாநிலங்களிலிருந்து மது பிரியர்கள் புதுவைக்கு வருவதை தவிர்க்கும் வகையில் புதிதாக கொரோனா வரி விதிக்கப்பட்டது. இதனால் புதுச்சேரியில் தமிழகத்திற்கு இணையாக மது விற்பனை செய்யப்பட்டது. புதுச்சேரியில் மட்டும் விற்பனை செய்யப்படும் மதுபானங்களுக்கு 25% வரி விதிக்கப்பட்டது. இந்த வரி தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வந்தது. கடந்த மார்ச் 31ஆம் தேதியுடன் இந்த வரிக்கான காலம் முடிவடைந்தது. தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்ததால் உடனடியாக வரியை ரத்து செய்யவில்லை. இதற்கு பதிலாக மறு உத்தரவு வரும் வரை கொரோனா வரி நீடிக்கும் என கலால்துறை அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் வாக்குப்பதிவு முடிவடைந்ததை தொடர்ந்து கலால்துறை ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி கூடுதலாக மதுபானங்களுக்கு வசூலிக்கப்பட்ட கொரோனா வரி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவை ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் MRP விலையில் மதுபானங்களை விற்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கால் புதுச்சேரியில் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக கலால்துறை மூலம் அதிக அளவில் அரசிற்கு வருவாய் கிடைக்கும். ஆனால் கொரோனா வரி விதிப்பால் மதுபானங்களில் விற்பனை சரிந்துள்ளது. கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்தாலும் வெளி மாநிலத்திலிருந்து வரும் மது பிரியர்களின் வருகை குறைந்துள்ளது. இதற்கு மதுபான விலை உயர்வும் காரணமாக இருந்தது. புதுச்சேரியில் சில மதுபானங்கள் பீர் வகைகளில் விலை 2 மடங்காக இருந்தது. இந்நிலையில் தற்போது பழைய விலைக்கு மதுபானங்களின் விற்பனை செய்யப்படுகின்றது. தொடங்கியுள்ளது. தமிழகத்தை விட அதிக அளவு குறைந்ததால் மது பிரியர்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கொரோனா பாதிப்பு அதிகம் இல்லை என்பதால் ஊரடங்கிற்கான வாய்ப்பு இருக்காது என துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்திப்பின்போது கூறுகையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் புதுச்சேரியில் கொரோனா பாதிப்பு அதிகம் இல்லை என்றும்
இதனால் புதுச்சேரியில் ஊரடங்கிற்கான வாய்ப்பு இருக்காது என்றும் துணைநிலை ஆளுநர் கூறினார். மேலும் புதுச்சேரியில் கொரோனாவை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கொரோனாவிற்காக சிறப்பு பிரிவு மருத்துவமனைகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்கவும் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்திய துணைநிலை ஆளுநர் கொரோனா அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அறிவுறுத்தினார். 11 மாநிலங்கள்ல அதிகமா இருக்கு, புதுச்சேரி அந்த மாநிலத்திற்குள்ள வரல. கொஞ்சம் சற்று அதிகரித்து இருக்கிறது, ஆனா அபாயகரமான நிலைக்கு நாம வரல. இது எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் பொது முடக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒட்டுமொத்தமா இந்தியாவில் ஏதாவது முடிவு பண்ணால் ஒழிய நம்ம மாநிலத்திற்கு என்று அந்த நிலைக்கு நாம இன்னும் வரல, வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கர்ணன் திரைப்படம் April 9 வெளியாக உள்ள நிலையில் நடிகர் தனுஷின் ரசிகர்கள் புதுச்சேரி நடுக்கடலில் பேனர் வைத்துள்ளனர். நடிகர் தனுஷ் நடித்துள்ள கர்ணன் திரைப்படம் மிகுந்த எதிர்பார்ப்புடன் April 9 திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்நிலையில் கர்ணன் படம் வெற்றியடைய புதுச்சேரியில் உள்ள நடிகர் தனுஷின் ரசிகர்கள் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை பின்புறம் உள்ள நடுக்கடலில் பேனர்களை படகில் கொண்டு சென்று வைத்து தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நடிகர் தனுஷ் நடித்த மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள கர்ணன் திரைப்படம் வெளிவர உள்ளதால் தனுஷ் ரசிகர்கள் வித்தியாசமான முறையில் புதுவை கடற்கரை காந்தி சிலை பின்புறம் பழைய தூண்களில் படத்தில் பேனர்களை கட்டியிருந்தனர். இதனை புதுவை கடற்கரைக்கு வரும் ஏராளமான பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். கொரோனா பாதிப்பு அதிகரிப்பு காரணமாக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மீண்டும் கொரோனா சிறப்பு பிரிவு மருத்துவமனையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கதிர்காமம் இந்திராகாந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா பிரிவு தவிர்த்த பிற சேவை பிரிவுகள் April 7 முதல் மூடுவதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்தது. அதனைத் தொடர்ந்து கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொரோனா பிரிவாக மாற்றப்பட்டது. பிற மருத்துவ சேவை பிரிவுகள் அனைத்தும் மூடப்பட்டன. கடந்த ஜனவரி மாதம் முதல் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்தது. இதனால் மூடப்பட்ட பிற மருத்துவ சேவை பிரிவுகள் செயல்பட துவங்கின. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக மீண்டும் கொரோனா தொற்று அதிகமாக பரவி வருகின்றது. இதனால் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா பிரிவு தவிர மற்ற பிரிவுகள் April 7 முதல் மூடுவதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரம். புதுச்சேரியில் April 8 நிலவரப்படி கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 293. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 43,242. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை புதிதாக யாரும் இல்லை. மொத்தம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 687. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 181. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 87. ஏனாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் 10. மாஹே பாதிக்கப்பட்ட நபர்கள் 15. இன்று குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 113. மொத்தம் குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 40,555. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 2,000. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 3,451. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 689,359 நபர்கள். கொரோனா தொற்று மீண்டும் பரவி வருவதால் புதுச்சேரியில் வாக்குச்சாவடி மையங்களாக பயன்படுத்தப்பட்ட இடங்களில் கிருமி நாசினி தெளித்து சுத்தம் செய்யும் பணி தடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட தேர்தல் துறையானது சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு தேர்தல் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தி அமைதியான முறையில் தேர்தலை நடத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. மேலும் கொரோனா தொற்று மீண்டும் அதிகம் பரவுவதால் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி பல்வேறு நிகழ்ச்சிகளை நாள்தோறும் நடத்தி வரும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை எவ்வாறு செய்ய வேண்டும், கொரோனா பரவல் காலம் என்பதால் பொதுமக்களுக்கு எவ்வாறு விழிப்புணர்வோடு வாக்களிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று பல்வேறு தகவல்களை அளித்தனர். தொடர்ந்து புதுச்சேரியில் April 6 நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகள், கல்லூரிகள், அரசு நிறுவனங்கள் வாக்குச்சாவடிகளாக பயன்படுத்தப்பட்டது. இந்நிலையில் தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் வாக்குச்சாவடி மையங்களில் கொரோனா பரவலை தடுக்க கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு வாகனத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு 108 ஆம்புலன்ஸ் சேவை வாகனத்தை
துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார், அரசு மருத்துவமனை இயக்குநர் ஸ்ரீராமலு மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். இதைத் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூறுகையில், புதுவையில் உள்ள அனைத்து மக்களும் அச்சமின்றி தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் காவல்துறையினர் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறும் அறிவுறுத்தி உள்ளதாகவும் தெரிவித்தார். கொரோனா பரவலை தடுக்க துணைநிலை ஆளுநர் தமிழிசை மாநிலத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மாநிலத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களுடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடல் நிகழ்த்தினார். அப்பொழுது புதுவை மாநிலத்தில் கொரோனாவின் தற்போதைய நிலை, அதனை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், தடுப்பூசி செலுத்துவது குறித்து ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் துணைநிலை ஆளுநரின் ஆலோசகர் சந்திரமௌலி, ஆனந்த் பிரகாஷ், மகேஸ்வரி, சுகாதாரத்துறை செயலாளர் அருண், இயக்குநர் மோகன்குமார் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். அப்பொழுது பேசிய துணைநிலை ஆளுநர், ஏனாமில் கொரோனா தடுப்பூசி முகாம்களை அதிகப்படுத்த வேண்டும் என்றும், தற்போது கொரோனா பரவும் விதம் குறித்தும் தடுப்பூசி குறித்தும் பொதுமக்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும், ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரிகள் தடுப்பூசி முகாம்களில் மட்டும் கவனம் செலுத்தாமல் அன்றாட நோயாளிகள் மீதும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், அவர்களை வெகுநேரம் காத்திருக்க வைக்காமல் உடனடியாக சிகிச்சை அளித்து அனுப்ப வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். மேலும் தடுப்பூசி போட்டுக் கொண்டால் அது கொரோனாவின் தீவிரத்தை குறைக்கும், எனவே தடுப்பூசி முகாம்களை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய துணைநிலை ஆளுநர், கொரோனா பரவல் தற்போது அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவமனைகளில் படுக்கைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கு போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், புதுச்சேரியில் குறைவான நேரத்தில் அதிக தடுப்பூசி செலுத்த வேண்டும் எனவும், பொதுமக்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை விரைவில் நடைமுறைப்படுத்தினால் கொரோனாவின் இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த முடியும் என்றும் துணைநிலை ஆளுநர் பேசினார். சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக புதுவை வந்த பொதுமக்கள் வெளியூர்களுக்கு திரும்பியதால் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் 6 தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. வாக்காளர்கள் 100% வாக்களிக்க வசதியாக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தன. இதனால் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களித்தனர். வழக்கமாக புதுவை சென்னை இடையே 24 மணி நேரமும் கிழக்கு கடற்கரை சாலை, புறவழி சாலை வழியாக பேருந்துகள் இயக்கப்படும். ஆனால் குறைவான பேருந்துகளே இயக்கப்பட்டது. வாக்களிப்பதற்காக புதுவை வந்த பொதுமக்கள் ஏப்ரல் 7 தேதி நள்ளிரவு முதல் வெளியூர்களுக்கு திரும்பினர். இதனால் புதுவை பேருந்து நிலையத்தில் இரவு முதல் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. குறைவான எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கியதால் கடலூர் சிதம்பரம் பகுதியிலிருந்து சென்னைக்கு சென்ற பேருந்துகளில் பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு ஏறிச் சென்றதை காண முடிந்தது. மேலும் இருக்கைகள் கிடைக்காதவர்கள் பேருந்துகளில் நின்றபடியே சென்றதையும் காண முடிந்தது. பிற்பகலில் அதிக எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்பட்டன. அதன் பின்னர் போக்குவரத்து சீரானது. தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதால் கோடைக்கால தண்ணீர் பந்தல்கள் திறக்கப்படுமா என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதுச்சேரியில் கோடைக்காலத்தில் வெயிலின் உக்கிரம் தீவிரமடைந்து வருகின்றது. சமீப காலமாகவே பிப்ரவரி மார்ச் மாதங்களிலேயே வெயிலின் தீவிரத்தை உணர முடிந்து வருகின்றது. சுட்டரிக்கும் சூரிய வெப்பத்தில் இருந்து பாதுகாக்கும் வகையில், மக்களை இளைப்பார செய்யும் வகையில் அரசியல் கட்சிகள், தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள் சார்பில் ஆங்காங்கே தண்ணீர் மோர்பந்தல்கள் திறக்கப்படும். வெயிலில் அலைந்து திரிபவர்கள் சாலையோரம் இருக்கும் இந்த பந்தல்களில் தண்ணீர் மோர் அருந்தி சிறிது ஓய்வெடுத்து விட்டு செல்வார்கள். அதேவேளையில் பொதுமக்கள் பலரும் தங்கள் வீட்டு வாசல்களில் தண்ணீர் கேன்களை பொதுமக்களின் தேவைக்காக வைப்பதும் வழக்கமாக இருந்து வந்தது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்ததால் அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் கோடைக்கால தண்ணீர் பந்தல்கள் திறக்கப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 6 தேதி முடிவடைந்ததையொட்டி நன்னடத்தை விதிமுறைகளும் முடிவுக்கு வந்தது. இதனையடுத்து அரசியல் கட்சிகள் மற்றும் பிற அமைப்புகள் சார்பில் கோடைக்கால தண்ணீர் பந்தல்கள் திறக்கப்படுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கோடை வெயிலின் கொடுமையிலிருந்து காக்கும் வகையில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல்கள் மற்றும் ஓய்வரங்கங்கள் அமைக்கப்பட்டால் நன்றாக இருக்கும் என்பது பொதுமக்களின் பெரும் எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது குறிப்பிடத்தக்கது. புதுவை கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் நினைவிடத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிர்நீத்த துணை ராணுவ வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மாவோயிஸ்ட் மற்றும் துணை ராணுவத்தைச் சேர்ந்த வீரர்களுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில்
20க்கும் மேற்பட்ட துணை ராணுவத்தினர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் உயிர் நீத்தனர். இச்சம்பவத்தை கண்டித்து மத்திய உள்துறை அமைச்சர் அப்பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் நினைவிடத்தில் புதுச்சேரி முன்னாள் ராணுவ வீரர்கள் சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் ராணுவ வீரர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து பூ தூவி சத்தீஸ்கரில் உயிர் நீத்த மத்திய துணை ராணுவ படை வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி உணவக சங்க நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் தலைமை செயலகத்தில் உள்ள சுகாதாரத்துறை செயலர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி உணவக சங்க நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் தலைமை செயலகத்தில் உள்ள சுகாதாரத்துறை செயலர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சுகாதாரத்துறை செயலர் அருண் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இயக்குநர் மோகன்குமார், புதுச்சேரி சுகாதார இயக்கத்தின் இயக்குநர் ஸ்ரீராமலு மற்றும் உணவக சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் செயலர் அருண் பேசுகையில், கொரோனா தொற்று மீண்டும் வேகமாக பரவி வருவது குறித்தும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்தும் விளக்கி கூறினார். கொரோனா தொற்று தடுப்பில் உணவக உரிமையாளர்கள் பங்களிப்பு குறித்தும் வலியுறுத்தினார். உணவகத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான கொரோனா தடுப்பூசி முகாமை கதிர்காமத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மார்ச் 9ஆம் தேதி நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழ் காண்பிப்பவர்களுக்கு மட்டும் தள்ளுபடி அல்லது பரிசு வழங்குவதற்கு உணவக சங்க முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். வாக்கு எண்ணிக்கை வரை காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியின் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில், இத்தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் தொண்டர்கள் சிறப்பாக பணிபுரிந்ததாகவும், பிரச்சாரத்தில் அனைத்து கட்சி தலைவர்கள் சிறப்பான பங்கை அளித்ததாகவும், இந்த மதவாத கூட்டணியான பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை தோற்கடிக்க பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி செலுத்தினார். தாகூர் அரசு கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரிகளில் வைக்கப்பட்ட வாக்குப் பெட்டிகளை காங்கிரஸ் கூட்டணி நிர்வாகிகள் தொண்டர்கள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். ஸ்ட்ராங் ரூம் கண்காணிப்பு விதிமுறைகளின்படி சுழற்சி முறையில் கண்காணிக்க வேண்டும். மதச்சார்பற்ற கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் கூறினார். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை விவரம். புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 90 ரூபாய் 74 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 18 காசுகளுக்கும் விற்பனையாகி வருகின்றது. புதுச்சேரி தேர்தலில் பணியாற்றிய அனைத்து காவல்துறையினருக்கும் சிறப்பு ஊதியத்தை உடனே வழங்க வேண்டும் என காவலர் பொதுநல இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி காவலர் பொதுநல இயக்க பொதுச் செயலாளர் கணேசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் அமைதியான முறையிலும் அசம்பாவிதமும் இல்லாமல் வரலாறு காணாத வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. இதற்கு சிறப்பான முறையில் பணியாற்றிய டிஜிபி ரன்வீர் சிங் கிருஷ்ணா தலைமையில் பொதுமக்களுக்கு சேவையாற்றிய காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அனைத்து காவலர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்ட அவர், தமிழகத்தில் பல இடங்களில் அசம்பாவிதம் நடந்தபோது புதுச்சேரியில் எவ்வித அசம்பாவிதமும் நடைபெறாததால் பெண்கள் இளைஞர்கள் மிக அதிகமாக வாக்களித்துள்ளார்கள். இதற்கு உறுதுணையாக இருந்த காவல்துறை புதுவை அரசுக்கு பாராட்டுகள் தெரிவித்தார். தேர்தலில் பணியாற்றிய அனைத்து காவலர்களுக்கும் சிறப்பு ஊதியத்தை தேர்தல் துறை உடனடியாக வழங்க ஆவண செய்ய வேண்டும் என்றும் காவலர் பொதுநல இயக்க பொதுச் செயலாளர் கணேசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு ஊழியர் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடிகளை காவல்துறையினர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன் அரசு ஊழியரான இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணனின் ஆதரவாளர் ஆவார். கணேசன் சில மாதங்களுக்கு முன்பு அந்த பகுதியில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து முத்தியால்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வாழைக்குளத்தைச் சேர்ந்த அரவிந்த் வெங்கடேசன், வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த செந்தில் முனீஸ்வரன் உள்ளிட்ட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்ட அரவிந்தன், வெங்கடேசன், செந்தில் ஆகிய மூவரையும் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்ய காவல்துறை சார்பில் மாவட்ட நிர்வாகத்திடம் பரிந்துரைக்கப்பட்டது. இதற்கு மாவட்ட ஆட்சியர் பூர்வாகார் ஒப்புதல் அளித்ததால் அவர்கள் மூவரையும் காவல்துறையினர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். அடுத்து வருவது வாழ்க ஜனநாயகம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளதாக கூறும்
பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சுவாமிநாதன் கருத்துக்கள். இன்றைய வாழ்க ஜனநாயகத்தில் 50 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும். ஒட்டுமொத்த பொதுமக்களும் இன்றைய தினம் என்டிஏ அணிக்கு மிகப்பெரிய ஆதரவு தருகின்றனர். தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்குது. காலையில் எல்லா பகுதியிலுமே 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து கியூவில் நிற்பது என்பது இந்த ஆட்சியை வந்து அகற்றுவதற்கு மக்கள் வந்து மிக மிக தீவிரம் காட்டி வருகின்றனர் என்பது புரிகிறது. நாளை வேறு ஒருவரின் கருத்தை காண்போம். வாழ்க ஜனநாயகத்தில். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,300 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 713 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். உறுப்பினர் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தின்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இடையே தகராறு ஏற்பட்டது. இது தொடர்பாக முதலியார்பேட்டை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் சிலர் மீது முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் முதலியார்பேட்டை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மீது முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் வழக்கை திரும்பப் பெற கோரியும் காவல் நிலைய ஆய்வாளரை கண்டித்து 300க்கும் மேற்பட்ட அண்ணா திராவிட. இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.